புழல் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடங்களில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வந்தோம். சரவணன் தற்போது நம்முடன் இணைப்பில், செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். சரவணன், இதற்கடுத்து செந்தில் பாலாஜி எங்கு செல்லவிருக்கிறார்? கூடுதல் விவரங்களை பகிரலாம். புழல் சிறையில் இருந்து நிபந்தனை ஜாமீனில் வெளியில் வந்த செந்தில் பாலாஜி நேரடியாக கலைஞர் நினைவிடம் மற்றும் அண்ணா நினைவிடத்திற்கு வந்திருக்கிறார். முதலில் அண்ணா நினைவிடத்திற்கு அவர் மரியாதை செய்தார். தற்பொழுது கலைஞர் நினைவிடத்துல அவர் மரியாதை செய்கிறார். இதற்கு முன்னதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவரை வந்து வரவேற்றார். அமைச்சர் பொன்முடி செந்தில் பாலாஜியை வரவேற்றார். அதற்கு பிறகு இருவரும் சேர்ந்து அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடத்துல மரியாதை செய்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இங்கிருந்து அவர் தனது வீட்டிற்கு புறப்படுகிறார். பசுமை வழிச்சாலையில முல்லை இல்லம் இவர் அமைச்சராக இருந்த பொழுது அந்த வீட்டில் தான் இருந்தார். அந்த வீட்டில் தான் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி அந்த இல்லத்தில் தான் வைத்து அவரை கைது செய்தது. தற்பொழுது அந்த வீட்டை வந்து தயார் செய்து அந்த வீட்டிற்கு அவர் செல்ல இருப்பதாகவும் வந்து கூறப்படுகிறது. அதே போல அதே பகுதியில் மந்தவெளி அருகே இவருக்கு சொந்தமான வீடு ஒன்றும் இருக்கிறது. ஒரு சகோதரர் அங்கு வசித்து வந்தார். அந்த வீடும் வந்து தயாராகத்தான் இருக்கிறது. ஆனால் முல்லை இல்லம் வீட்டிற்கு தான் அவர் செல்வார் என்று கூறப்பட்டிருக்கிறது. மீண்டும் வந்து செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலே இடம்பெறுவார் என கூறப்படும் நிலையில் அந்த அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கு முன்பதாகவே அமைச்சர்களுக்கு ஒதுக்கக்கூடிய அந்த இல்லம் வந்து அவருக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அங்கே வந்து அவர் செல்ல இருப்பதாகவும் வந்து கூறப்படுகிறது. இதுக்கு முன்னதாக தற்பொழுது அமைச்சரின் மூத்த அமைச்சர்களாகவும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகியாகவும் இருக்கக்கூடிய பொன்முடி அவரை வந்து வரவேற்றார். இதற்கு பிறகு சில அமைச்சர்கள் எல்லாமே அவரை இல்லத்தில் சென்று சந்திப்பார்கள் அல்லது மூத்த அமைச்சர்களை இவர் நேரில் சென்று சந்திப்பார் என்று கூறப்படுகிறது. அவருடைய திட்டம் என்பது இந்த முன்ஜாமீன் கிடைத்தவுடன் வெளியில் வந்து நேரடியாக முதலமைச்சரை சந்திப்பதுதான் திட்டம் என்று அவர்கள் வந்து திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் முதலமைச்சர் ஏற்கனவே திட்டமிட்டபடி அவர் இன்று டெல்லி சென்றடைந்து விட்டார். அதற்கு முன்னதாக இந்த நடைமுறைகள் எல்லாம், அதாவது முன்ஜாமீன் உத்தரவு நகல் கிடைத்து அந்த நடைமுறைகள் எல்லாம் முன்னதாகவே முடிந்தால் 5 மணிக்கு முன்பாகவே வந்து சிறையில் இருந்து வெளியில் வந்திருந்தால் முதல்வரை வந்து சந்தித்திருப்பதற்கான அவர்கள் திட்டம் அதற்கான திட்டம் இருந்தது. நேரடியாக வந்து விமான நிலையத்திலேயே சென்று சந்திக்கலாம் என்று திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் இந்த இறுதி நேரத்தில் முதன்மை அமர்வில் ஏற்பட்ட அந்த நீதிபதி எழுப்பிய பல்வேறு சந்தேகங்கள், பல்வேறு கேள்விகளின் காரணமாக அது நேரம் தள்ளி சென்றது. இதனால் அந்த உத்தரவும் வந்து நேரம் வந்து 7 மணிக்கு பிறகுதான் அந்த உத்தரவு புழல் சிறை நிர்வாகத்திற்கு கிடைத்தது. அந்த உத்தரவு நகல் கிடைத்த பிறகு அங்கிருந்து அவர் வெளியில் வந்தார். அங்கே அவர் தொண்டர்கள் படைச்சூழ அவருடைய ஆதரவாளர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் அங்கே வந்து வெளியிட்டார்கள். குறிப்பாக திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி புழல் சிறை வளாகத்திற்கு நேரடியாக வந்து அவரை வந்து வரவேற்றிருந்தார். தொடர்ந்து அந்த புழல் சிறைக்கு வெளியிலும் கூட 500க்கும் மேற்பட்ட அந்த கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என பட்டாசுகள் வெடித்தும் வானவேடிக்கை நிகழ்த்தியும் மேலதாளங்கள் முழங்க அவருக்கு வந்து வரவேற்பு அளித்தார்கள். இதற்கு பிறகு அவர் நேராக இங்கே வந்திருக்க கலைஞர் நினைவிடம் மற்றும் அந்த அண்ணா நினைவிடத்திலே மரியாதை செய்வதற்காக வந்திருக்கிறார். இங்கிருந்து அவருடைய இல்லத்திற்கு புறப்படுகிறார். அதற்கு பிறகுதான் நாளை தான் வந்து அண்ணா அறிவாலயம் செல்வதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் வந்து கூறப்படுகிறது. அதற்கு பிறகு முதல்வர் டெல்லியில் இருந்து திரும்பியவுடன் முதல்வரை வந்து சந்திப்பதற்கும் திட்டமிட்டிருக்கிறார்கள். கட்சி நிகழ்ச்சியிலும் நாளை மறுதினம் வந்து செந்தில் பாலாஜி கலந்து கொள்வார் என்றும் வந்து கூறப்படுகிறது.